வணக்கம். புலிப்பாணியார் சொன்ன ஜாலத்திரட்டு அப்படிங்கிற நூலில் வித்தைகளும் ஜாலங்களும் வசியங்களும் சொல்லியிருப்பதில் இந்த லோக வசியம் என்கிற மந்திர குறிப்பு இந்த காலகட்டத்தில் ஏழைகளின் வாழ்வை உயர்த்தி கொடுத்து வறுமையை ஒழிக்கும் வசிய மந்திரத்தை ஒவ்வொருவரும் தம்மை உயர்த்தி கொள்ள வேண்டி இந்த மந்திரத்தை உலக மக்களுக்காக சொல்லி தந்திருப்பாரோ என்னவோ. லோக வசியம்ங்கிற மந்திரம் வறுமையை ஒழிப்பதற்காக உபயோகப்பட்டால் உலக மக்களும் வீடும் நாடும் உன்னத நிலைக்கு அடையாமலா போய்விடும்? எத்தனையோ வழிபாடுகளும் நேர்த்திக்கடன்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எல்லாமே மக்கள் நலமாக வாழ்வதற்குத்தான் என்றாலும் தம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் காண்பிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இறைவனும் கடவுளும் கருணை செய்ய வேண்டும் என்கிற நோக்கில்தானே இத்தனை இத்தனை நம்பிக்கைகளையும் சடங்கு முறைகளையும் சம்பிரதாயங்களையும் மக்கள் செய்து கொண்டும் நடத்தி கொண்டுமே இருக்கிறார்கள். அப்படி கடவுளின் கருணையை பெறுவதற்கும் தம் வறுமையை போக்குவதற்கும் புலிப்பாணியார் சொல்லித்தந்த இந்த வசிய மந்திரம் மக்களுக்கு எப்போதுமே தேவைதானே. மந்திரத்தை பார்த்து வரலாமா? ஆமையா ரீம் ஐயும் கிளியும் என்றே அடைவாக ஸ்ரீயுடனே சவ்வும் கூட்டி தாமையா இரீம் கிளீம் ஓம் என்று சொல்லி தான் செவிக்க லட்சத்திற்கு சித்தியாகும். வாமையா வறுமையெல்லாம் மகன்று போகும். வளமான தேவதையும் மன்னர் தாமும். நாமையா லோகமெல்லாம் வசியமாகும். நலமாக தொழில்களெல்லாம் சித்திதானே. என்னென்னவோ தொழில் பண்ணிட்டேன், ஆனா கையில காசு மட்டும் சேரவே மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கும் நாம ஏழையா கிடந்து கஷ்டப்படுறதுதான் விதின்னு சொல்லி தம்மைத்தாமே தொந்து கொள்கின்றவர்களுக்குமாக ஆமையா ஆமாம்பா ரீம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் சவ்வும் இரீம் கிளீம் ஓம் என்று மறுபடியும் சொல்றேன். ரீம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் சவ்வும் இரீம் கிளீம் ஓம் அப்படின்னு லட்சம் தடவை அமைதியா சுத்தமா மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் பொறாமையும் கோபமும் பொய்யும் இல்லாம தெய்வங்களின் படத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டோ அல்லது வெறுமனே வீட்டின் பூஜை அறையிலோ அமர்ந்து கொண்டோ இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை ஒரு லட்சம் தடவை மனதை உறுதியா வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு வந்தா எல்லா விதமான கஷ்டங்களும் தாம் செய்யாத பிறரால் செய்விக்கப்படுகின்ற துன்பங்களிலிருந்து கூட விலகி சித்தியும் கிடைக்கும்னோ. குடும்பம் வறுமையா இருந்தா வறுமையெல்லாம் போறதுக்கும் வேலையும் நல்ல வாய்ப்பும் வந்து வறுமையும் போகும்னோ. வளமான தேவதையும் மன்னர் தாமும். வளமான தேவதை அப்படின்னா மகாலட்சுமியோட கடாட்சமும் குபேரனோட கடாட்சமும் வேலை தரும் முதலாளிகளும் இந்த மந்திரம் சொல்லிட்டு ஜெபிச்சிட்டே வர்றதுனால வசியமாகி தாம் மேல அன்பும் கருணையும் செல்வத்தையும்
வாரி வாரி கொடுப்பார்கள் என்றும் நலமாக தொழில்களெல்லாம் சித்தியாகும் என்றும் செய்கிற செய்கின்ற வேலையில நல்ல விதமா செய்கிற தொழில்களெல்லாம் சிறப்பா செழிப்பா வளத்தை கொடுக்கும்னு சொல்றதால இந்த லோகவசிய மந்திரம் புலிப்பாணியார் தம் மக்களுக்கு சுயநலமே இல்லாமல் எல்லோரும் சொல்லி செய்து வறுமையை ஒழித்து எல்லாருமே நலமாக வாழ வேண்டும்னு இந்த பாட்டையும் வசிய மந்திரத்தையும் சொல்லியிருக்கணும். இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்துட்டு வேலைக்கு போகும்போதோ பிரயாணத்தின் போதோ பூசையின் போதோ சொல்லிக்கொண்டே இருந்தாலும் லட்சம் தடவை சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்காது. இந்த மந்திரத்தை அதாவது ரீம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் சவ்வும் இரீம் கிளீம் ஓம் அப்படின்னு மனப்பாடம் செய்துட்டு வறுமைய ஒழிக்கிறதுக்கு தம் குடும்பத்தோட வறுமைய துரத்தி விடுறதுக்கு நல்ல தொழிலையோ வேலையோ அடுத்தவருக்கு நஷ்டத்தையோ பாதிப்பையோ குறையையோ கஷ்டத்தையோ கொடுக்காம எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில இருந்து உயர்வான வேலையையும் லாபமான வியாபாரத்தையும் தானாகவே கொடுக்கும்னு இந்த வசிய மந்திரம் கூடவே இருந்து வளத்தையும் கொடுக்கும்னு புலிப்பாணியார் சொல்லி தந்தது நல்ல விஷயம் தானே.